வணக்கம்டா மாப்பிள்ள, பிக் பாஸ் சீசன் 7 ஸ்டார்ட் ஆயாச்சு. கண்டஸ்டன்ட் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. டே 1ல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு திருட மாதிரி வீட்டுக்குள்ளே போனார். இன்னொரு கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா வெளில இருந்து ஆங்கர் பண்ணியிருந்தார். அவர் திட்ட இவர் வீடை ஃபுல்லாக சுற்றி காமிக்க ஒரு ரகலையாக தான் போச்சு. அதுவும் கமல் சார் லோக்கல் ஸ்லாங்லாம் பேசுனது ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வெந்து தணிந்தது காடு, பிக்பாஸுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனார். நம்ம சேனலில் கூட ஒரு மீம் போட்டிருப்போமே கூல் சுரேஷ் வந்ததுக்கு, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு என்ட்ரியாக தான் கூல் சுரேஷ் இந்த வீட்டுக்கு வந்திருப்பார். செகண்டாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ரவி பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. என்ன அழகுடா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. அண்ட் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பித்தாங்க கூல் சுரேஷ்கிட்ட. கேப்டன்சி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பித்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக தான் இருந்தது. தேர்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரவீனா தாகா தான் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க. ஃபோர்த்தாக அதிரடி பிளேயராக இருக்க போகிறாரு அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். அதாவது பிரதீப் ஆண்டனி தான். ஆண்டனி எல்லாருக்குமே நான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் இல்லைன்னா இந்த இன்சிடெண்ட்டை சொல்லிடுறேன். பிக்பாஸ் சீசன் 3ல கவின்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் பண்ண ஒரு நபர், அதாவது ஸ்லாப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப் ஆண்டனி. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஆஃப் பிக் பாஸில் வந்திருக்காரு. ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா ரவீனா தாகாவோட ஃப்ரெண்டான மணிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படின் மாதிரி தான் எனக்கே தோணிச்சு. நாங்கள் எந்த ஆர்டிக்கல்லையுமே பார்த்தீங்கன்னா இவர் மணிச்சந்திரன் வருவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் வந்தார் பிக் பாஸ் சீசன் 7க்கு. அப்புறம் நம்ம லவ் டுடே படத்தில் நடித்த அக்ஷயா உதயகுமாரும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. என்ன சாச்சிட்டாலே அப்படின்னு எங்கள் சேனலில் ஒரு மீம் போட்டிருந்தோம், அது மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. அண்ட் ஐஷு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீம் போட்டிருந்தோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம சத்யா சீரியலில் நடித்த விஷ்ணு விஜய் அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கண்ணனாக நடித்த சரவணன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஆஃப் பிக் பாஸுக்கு வந்தாங்க. டே 1லேயே பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஜய் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஆகணும். தன்னை ஒரு ப்ராப்பர் கொளுத்தி பொடியாக எல்லா சீசனுக்கும் ஒரு கொளுத்தி பொடி இருப்பாங்க, அதே மாதிரி இந்த சீசனுக்கு நான் தாண்டா கொளுத்தி பொடி அப்படின்னு விஷ்ணு விஜய் பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிட்டார். அப்புறம் ஃபேமஸான எழுத்தாளரான செல்லதுரை பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் 7க்குள்ளே வந்திருக்காரு. அண்ட் வனிதா விஜயகுமாரோட பொண்ணு ஜோவிகா விஜயகுமாரும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஆஃப் பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க தான் எங்கஸ்ட் எவர் கண்டஸ்டன்ட் டு பார்ட்டிசிபேட் இந்த பிக் பாஸ். அவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு வனிதா விஜயகுமாரை பார்க்குற மாதிரியே தோணுது. வரவிருக்கிற நாட்களில் தான் தெரியும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம கண்ணம்மா அக்காவை மறந்துட்டோமே, விலுஷா தேவியை மறந்துட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் 7க்குள்ளே வந்திருந்தாங்க. விசித்ரா பார்த்தீங்கன்னா அதாவது குக் வித் கோமாளியில் ஒரு குக்காக பார்ட்டிசிபேட் பண்ண விசித்ரா பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஆஃப் பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் யுகேந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஆஃப் பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பாடகரோட பையன் அண்ட் ஃபேமஸான பாடகரும் கூட. அண்ட் தலைவா படத்தில் விஜயோட ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த விஜய், அவர் பேர் விஜய் தான், அவரும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஆஃப் பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அண்ட் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீசன் ஆஃப் பிக் பாஸ் பரபரப்பாக இருக்குமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.